நம்பின மக்கள் உங்களை ஏமாற்றிவிட்ட நிலைமையில், நீங்கள் நேசித்த மக்களே உங்களை குறை சொல்லுகிற நிலைமையில், நீங்கள் யாரிடத்தில் அன்பு காண்பித்தீர்களோ அவர்களே உங்களை பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். யோபு கண்ணீர் வடித்ததை போல அழுது கொண்டிருக்கலாம். அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டார். யோபின் கண்ணீரை கண்ட தேவன் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார், ரெண்டு மடங்காக கொடுத்தார். எந்த சிநேகிதர்கள் பரிகாசம் பண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பாக அவனை நிமிர்ந்து நடக்க பண்ணினார், அவர்கள் எல்லாம் அவனை தேடி வரும்படிக்கு பண்ணினார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் அவர். ஆறாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறார், என் படி இரவு முழுவதும் நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் படுக்கையை நான் கண்ணீரினால் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் படுக்கையிலே உன்னுடைய கண்ணீரை நீங்கள் வடித்துக் கொண்டிருக்கலாம், உன்னுடைய தலையணையை கண்ணீரினால் நினைத்துக் கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும் என் வேதனை, யாருக்கு தெரியும் என் கண்ணீர் என்று அழுது கொண்டிருக்கலாம். அந்த இருளில் யாருக்கும் தெரியாதபடி அமைதியாய் நீங்கள் வடிக்கிற கண்ணீர், தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார், தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்க அவர் ஒரு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, அவர் கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தோனேஷியா தேசத்திற்கு நான் ஊழியத்திற்காக போயிருந்த பொழுது, நான் அங்கே கூட்டம் நடத்த போயிருந்த இடத்தில் ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். நம்முடைய தமிழ்நாட்டு மனிதராக அவர் காணப்பட்டார். காண வேஸ்ட் ஷர்ட்டோடு அவர் வந்தார். அவர் இந்தோனேஷியாவில பல வருடமாய் தங்கியிருந்த பிசினஸ் செய்யக்கூடியவர். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். முதல் அங்குதான் நான் அவரை சந்தித்தேன். நான் அவரோடு பேசும்போது அவருடைய பெயரை நான் கேட்டபோது அவருடைய பெயர் கணேசன் என்பார். கணேசன் என்கிற பெயரை கேட்டாலே தெரிந்து கொள்ளுவீர்கள், அவருக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாத குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் தான். ஆனால் இயேசுவின் மீது ரொம்ப அன்பு வைத்து ஜபங்களிலே வந்து பங்கு பெற்று அவர் இந்த கூட்டத்திலே பங்கு பெறவே இந்த பட்டணத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். 4 நாட்கள் எங்களோடு கூட இருந்தார். அப்படி இயேசுவை அறிந்து கொள்ள உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று கேட்டபோது அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சொன்னார். இந்தோனேஷியா ஜாகர்த்தாவில் அவருடைய பிசினஸ் ஒரு பெரிய பிசினஸ், அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து பிரபலமான தொழில் செய்தார்கள். ஜவுளி வியாபாரம், பெரிய டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்தார்கள். அது பிரபலமாய் இருந்தபடியால் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு பிரபலமான தொழில் அதிபர்களாக அந்த குடும்பத்தார் இருந்தார்கள். எல்லாருக்குமே அவர்களை தெரியக்கூடிய அளவில் பிரபலமானவர்கள். அவருடைய குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை வந்தது, வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, சரிவு ஏற்பட்டது, நஷ்டம் ஏற்பட்டது, வியாபாரம் முடங்கி போனது. ஆகவே என்ன செய்வதென்று தடுமாறினார்கள். அந்த என்னால் பிரபலமான குடும்பம் திடீரென்று வியாபாரத்தில் சரிவு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு முடக்கப்பட்டபடியினால் பெரிய ஒரு நெருக்கத்திற்கு நடுவில் ஆனார்கள். அந்த வேதனைக்கு நடுவில் அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி தோன்றினது. அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதுவும் அவருடைய சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பித்த பொழுது அது ஒரு பக்கம் துக்கத்தை கொடுத்தது. வியாதியின் வேதனை அவருக்குள் பரவ ஆரம்பித்த போது அவருடைய மனைவி பணமும் போய்விட்டது, இவருடைய சரீரமும் நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் எப்படி இவரோடு வாழ முடியும், தன்னுடைய எதிர்காலம் அவ்வளவுதான் என்று அவ்வளவு நாள் கூட இருந்த மனைவி இனிமேல் உங்களோடு வாழ முடியாது, நான் பிரிந்து போகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் பணத்தை இழந்து அந்த மரியாதை இழந்து போன நிலைமை, இன்னொரு பக்கம் சரீர சுகத்தை இழந்து வியாதியின் வேதனை ஒரு பக்கம், அடுத்த பக்கம் இதுவரை கூட இருந்த மனைவி நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன் என்று சொல்லுகிறாள். மனம் உடைந்து போனார். இதைவிட மறித்து விட்டால் நல்லது, ஏன் வாழ வேண்டும், இந்த இழப்புக்கு நடுவில் அவமானத்திற்கு நடுவில் செத்து போனால் நல்லது என்று மரணத்தை அவருடைய உள்ளம் விரும்பினது. சாக போகிற சூழ்நிலையில் ஒருவர் வந்து இயேசுவை அறிமுகப்படுத்தினார்கள். என்னையா நீங்கள் சாக வேண்டும், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் இயேசு என்று இயேசுவை அறிமுகப்படுத்தினார். அவர் இயேசுவை தேட ஆரம்பித்தார். இந்த இயேசுவின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா? அவர் சொன்ன ஒரு காரியம், ஐயா முதலாவது என் உள்ளத்தில் தேவ சமாதானத்தை இயேசு கொடுத்தார், நான் சமாதானம் இல்லாமல்
இரவும் பகலும் வேதனைப்பட்டு வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கலங்கின எனக்கு இயேசு உள்ளத்தில் வந்த உடன் முதலாவது கொடுத்தது சமாதானம். இயேசு எனக்குள்ள சமாதானத்தை கொடுத்தார், என் வேதனைகள் மாறினர். இரண்டாவது நான் ஜெபிக்க ஜெபிக்க என் நோயிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், அற்புதமான சுகத்தை எனக்கு இயேசு தந்தார். மூன்றாவது நான் ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவை நெருங்க நெருங்க என் மனைவியினுடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்றினார், பிரிந்து போகிற எண்ணத்தை மாற்றி குடும்பமாய் சேர்ந்து வாழலாம் என்ற எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்றவர் இருந்தார். இனி பிசினஸுக்கு என்ன செய்வது, வருமானத்திற்கு என்ன செய்வது, கொஞ்சம் பணம் அவர் கையில் இருந்தது, இதை வைத்துக் கொண்டு என்ன பிசினஸ் செய்ய முடியும் என்று ஒரு நண்பர் வந்து சொன்னார், இங்கே நிலக்கரி பிசினஸ் நீங்கள் செய்யலாம். அதற்கு என்னிடத்தில் அந்த தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் டெக்ஸ்டைல் பிசினஸ் தான் எனக்கு பழக்கம், இந்த தொழிலை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது, அதில் எப்படி முதலீடு செய்வது, என்று இருக்கிறது கொஞ்சம் பணம், இதுவும் போய்விட்டால் நான் வாழவே முடியாது என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதாய் உணர்ந்தார். ஆகவே கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்று கொஞ்ச பணத்தில் நிலக்கரியை வாங்கி வியாபாரம் செய்தார். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார், பெரிய லாபத்தை கொடுத்தார். அதன் பிறகு அவருக்குள்ள பெரிய நம்பிக்கை, இயேசு என் கூட இருக்கிறார், நான் செய்வதை ஆசீர்வதிப்பார் என்று ஜெபித்து ஜெபித்து பிசினஸ் செய்தார். அவர் சொன்னார், இன்றைக்கு ஐயா எனக்கு சொந்தமாக ரெண்டு நிலக்கரி சுரங்கத்தை இயேசு தந்திருக்கிறார், என்னை அவர் வாழ வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த இயேசுவுக்காக இந்த கூட்டத்திலே பங்கு பெற நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். இன்றைக்கும் அவர் இருக்கிறார், இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர் இயேசு, கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு, வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் இயேசு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீருக்கு நடுவில் வேதனைக்கு நடுவில் கலங்கி நிற்கலாம். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் லூக்கா 7:13 வசனத்தில் வாசித்து பாருங்கள், ஒரு விதவை தன் மகனை இழந்ததே நிமித்தம் அழுது கொண்டு வருகிறாள், ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. இயேசு அவளை கண்ட பொழுது நீ அழாதே என்று ஆறுதல் படுத்தினார். அவர் உள்ளம் உருகிற்று, மனது உருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. Jesus was moved with compassion. அவருடைய இருதயம் நொறுங்கிட்டு, ஐயோ இந்த விதவை கண்ணீர் வடிக்கிறாளே, இந்த ஏழை பெண் அழுகிறாளே, எனக்கு யாரும் இல்லை என்று அவள் அழுதிருப்பாள். ஆண்டவர் அருகில் போய் சொல்லுகிறார், நீ அழாதே, நீர் கண்ணீர் வடிப்பதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி மரித்து போன அவருடைய மகனை உயிரோடு ஆண்டவரை எழுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதங்களை செய்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். இன்னைக்கு எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? யோவான் 11:33-35 வசனங்களை பாருங்கள். பெத்தானியாவில் லாசரு மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மாத்தாளும் மரியாளும் அழுகிறார்கள், என் சகோதரன் மரித்து விட்டானே, இனிமேல் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று. இயேசு அந்த கண்ணீரை பார்த்த பொழுது ஆவியில் கலங்கினார், என் பிள்ளைகள் அழுகிறார்களே, என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்களே, என் ஆவியில் கலங்கி துயரம் அடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். மனிதனுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வத்தை பற்றி மனிதன் பேசுகிறான், மனிதர்களுக்காக பரிதபித்த ஒரு தெய்வம், மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம். ஐயோ இந்த ஏழை பிள்ளைகள் அழுகிறார்களே என்று அழுதார். வெறும் அழுகையோடு நின்று விடவில்லை, வெறும் ஆறுதல் படுத்தி விட்டு போய்விடவில்லை. மரித்த லாசருவை 4வது நாள் மரணத்தில் இருந்து அவனை உயிரோடு கூட எழும்ப பண்ணினார், அவருடைய கண்ணீரை துடைத்தார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உடைய கண்ணீரை துடைக்க உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்கள் கண்ணீரை துடைக்க இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்வார், உடைய கண்ணீரை மாற்ற ஒரு அற்புதம் செய்வார். அவர் உடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன்.